அன்பிற்கினியவர்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இனிய நல்ல நாளாகட்டும் இந்த நாள். அன்னை மரியாளை எண்ணி மகிழ்வடைவோம். அன்னை மரியாவுக்கு புகழ் சாற்றுவோம். மரியன்னையோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை என்றென்றும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் துதிப்போம். தவக்காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமை இந்த நாளிலே இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற எரேமியா நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை ஆசிரியை திருமதி சொஸ்தினா மேரி அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11, அருள்வசனங்கள் 18-20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, திருப்பாடல் 7 இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. சகோதரர் போஸ்கோவோடு சேர்ந்து திருப்பாடலை சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 7. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். 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 என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே, என் கேடயம், நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானினுடைய நற்செய்தி பிரிவு 7, 40-53 வரை உள்ள வாக்குகள். அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்திலே சிலர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகே மூரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலரோ மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களுமா ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா?
இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கோதேம். அவர் முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது, ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்களோ மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவது இல்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே அவரவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்கினியவர்களே, கடந்த 3-4 நாட்களாக நாம் யோவானினுடைய நற்செய்தி 5வது பிரிவு, யோவானினுடைய நற்செய்தி 7வது பிரிவு இவற்றை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 4வது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் யோவானினுடைய நற்செய்தி 7வது பிரிவிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். இந்த வாசகத்திலே நாம் அறிந்த ஒரு காரியம், இயேசுவை குறித்து சர்ச்சை எழுகிறது, இயேசுவை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்படுகிறது. ஒருவர் அவர் இறைவாக்கினர் என்று சொல்லுகின்றார், ஒரு கூட்டமோ அவரை மெசியா என்று சொல்லுகிறது. ஆனால் யாருமே அவர் உண்மையான உயர்ந்த மனிதர் என்பதிலிருந்து மக்கள் யாருமே பிளவுபடவில்லை. ஆனால் பரிசேய கூட்டமோ சதுசேயருடைய கூட்டமோ தலைமை குருக்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவே அஞ்சினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவருடைய போதனை, அவருடைய நடைமுறை செயல்பாடுகள் எல்லாமே முற்றிலும் மாறுபட்டே வேறுபட்டே வித்தியாசமானதாகவே இருந்தது. எனவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், அஞ்சினார்கள். எனவே இவனையா என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே கடினமான வார்த்தைகளாகவே அமைந்திருந்தது என்பதனை யோவான் தன்னுடைய 7வது அத்தியாயத்திலே பதிவு செய்திருப்பதைத்தான் நாம் இந்த நாட்களிலே வாசிக்க கேட்டோம். அன்பிற்கினியவர்களே, நாமும் பல நேரத்திலே அற்புதங்களை காணுகின்றோம், அதிசயங்களை காண்கின்றோம், விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது, தேவைகள் எல்லாம் நிறைவு பெறுகிறது என்பதிலே மகிழ்ச்சி காண்கின்றோம். இருந்த போதிலும் சஞ்சலம் ஏற்படுகிறது. சஞ்சலத்தினால் பல நேரத்திலே கடவுளை விட்டு விலகி நிற்கின்றோம். கடவுளுக்கு எதிராக கூட பேச நாம் தயங்குவதில்லை என்பதுதான் உண்மை. நமக்கும் தலைமை குருக்கள் பரிசேயர் சதுசேயர்களுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டு பார்ப்போமே. ஆனால் மரியன்னையினுடைய வாழ்விலே எந்த சஞ்சலமும் இல்லாமல், இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே சொன்ன அந்த வாக்குக்கு அடிமைப்பட்டு இறுதி சிலுவை சாவு வரை உடனிருந்தார்கள் என்பதனை மிக அழகாக நாம் அவருடைய நற்செய்தி நூலிலே அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல ஆழமான தாயையே நாம் நம்முடைய தாய் என்று சொல்லி வணங்கி நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த தாயினுடைய மனநிலை நமது மனநிலையாக வேண்டும் என்பதை இந்த நாளிலே உறுதிப்படுத்தி கொண்டு, எந்த சூழ்நிலையிலும் சஞ்சலம் இல்லாமல், இவரே மெசியா, இவரே ஆண்டவர், இவரே உன்னதர், இவரே உயர்ந்தவர், இவரே நம் ஆண்டவர் என்பதிலே நாம் ஒவ்வொருவருமே அழுத்தமான மன உணர்வு பெற்றவர்களாக வாழ்விலே இனிதே பயணப்பட இந்த நல்ல நாளிலே உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். இறைவனின் நாமத்தை நாம் போற்றுவோம். ஆமென்.